வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, வெற்றிகரமாக 14வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல மன உறுதியாக, மிக மிக உறுதியாக டிரான்ஸ்மியூட்டேஷன் எல்லாம் செஞ்சு பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை இறைவனாகவே தான் பார்க்குறேன். உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஆற்றலை சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு 14வது நாள், 2 வாரம் கடந்திருக்கீங்கன்னா விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பித்து விடுங்கள். சரிங்களா? விந்துஜயம் பயிற்சி செய்யும் போது அதனுடைய பலன்கள் அபரிமிதமாக இருக்கும். ஆச்சுங்களா? இந்த உலகத்தில் இருக்கும் மண்ணின் எண்ணிக்கை கூட எண்ணி சொல்லிடலாம், ஆனால் விந்துஜயம் பயிற்சியினால் வரும் பலன்களின் எண்ணிக்கை சொல்றக்கே வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு பலன்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம் உடலை சீர் செய்ய ஆரம்பிச்சிடும். திருமூலரின் உச்சகட்ட பயிற்சினா விந்துஜயம் பயிற்சி தான். ஆச்சுங்களா? இந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற வாசி யோகங்களை விட பல மடங்கு வலிமையான பயிற்சி. ஆச்சுங்களா? காயகல்ப வாசி யோகம் எல்லாவற்றையும் விட மிக வலிமையான பயிற்சியாக நம்ம கொடுத்துருக்கோம். இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆச்சுங்களா? அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற பயிற்சியெல்லாம் தி எக்ஸ்ட்ரீம். செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் துரியத்தில் மட்டும்தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், சரியான வகையில் பிரம்மச்சரியத்தில் கடந்து. ஆகவே உங்களை மேம்படுத்தி கொள்ள இன்று 14வது நாளிலிருந்து உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். சகோதரர்களை, கேள்வி பதில்கள் பார்த்துட்டு சித்தர் பாடல்களுக்குள்ள போயிடலாம். பொது இடங்களுக்கு சென்றால் அப்பப்போ தலைவலிக்குது, இது ஆற்றல் விரையுமானா இதிலிருந்து மீண்டு வர வழி சொல்லுங்கள். பொது இடங்களுக்கெல்லாம் போகும்போது வெளியில் உங்களை விட ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்க அல்லது பெண்கள் அருகிலாம் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் கடந்து தவமெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தலைவலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்போதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூலாதார சக்கர தவத்தில் இருக்க துவங்குங்கள். நம்முடைய ஸ்டேஜ் 7ல் வேகம் தனித்தல் தவம் இருக்கும், அதையே நீங்கள் ஆழ்ந்து செய்யுங்க. வெளியில் போகிறீங்கனால ஒரு ருத்ராட்சம் கொட்டை இருந்துச்சுன்னா அதை எடுத்து உங்களுடைய முதுகுத்தண்டு முடியும் இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. அல்லது தைலம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க. கவனத்தை இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க. அப்போது ஓரளவு உங்களுக்கு சேவ் ஆகும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சு டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருக்கிற ஆற்றல் தான் அப்படி போகும். சரிங்களா? நீங்கள் இப்போ 14வது நாள்லேருந்து விந்துஜயம் பயிற்சி செய்யறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆற்றலில் ஆன்மீக ஆற்றலாக, இறை ஆற்றலாக மாறிடுச்சு அப்படின்னா விரயமாகாது. எப்படி பால் நீங்கள் நெய்யாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, நெய் பாலுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா கலங்காது. நெய் வேறு, பால் வேறு. அந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் எனர்ஜி தான் போகுமே ஒழிய, நீங்கள் விந்துஜயம் பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணின எனர்ஜி இப்படி வேஸ்ட் ஆகாது. அதனால தான் விந்துஜயம் பயிற்சியை கரெக்டாக தொடர்ந்து செய்யறக்க ஆரம்பிச்சிருங்க. அதே சமயத்தில் இது போல் க்ரௌடுக்குள்ளே போகிறீங்கன்னா வேகம் தனித்தல் தவத்தில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஆனால் தண்ணீர் விரதம் இருக்கும்போது உணவின் மீது பற்று வருகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? தண்ணீர் விரதம் இருந்தீங்கன்னா, திடீர்னு சாப்பிடாம 4 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு உணவு மேலே பற்று வரதான் செய்யும். அந்த பற்றை விடுறதுக்கு தானே விரதமே. அப்போது தண்ணீரை நிறையா குடிங்க. ஆச்சா? 1 மணி ஆனால் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு 12:30க்கே ஒரு 2-3 டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. அப்போ உடம்பு பசிங்கிறது ஓரளவுக்கு தனிவாக இருக்கும், உங்களால் கடந்து வந்துட முடியும். சரிங்களா? ஆகவே தண்ணீர் விரதம் இருக்கீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா குடிச்சு மேனேஜ் பண்ண பாருங்கள். அதுவும் ஒருவேளை சாதாரண காலகட்டங்களில் உங்களால் தண்ணீர் விரதம் இருக்க முடியல அப்படின்னா, ஏன்னா இந்த காலத்தில் நம்ம போர் தண்ணி ஆகட்டும் இல்லை வெளியிலிருந்து வர தண்ணிகள் எல்லாமே இயற்கையான நீராக அதாவது பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த தண்ணீராக இருக்கிறது இல்லை, பல கெமிக்கல்களோடு கலந்துருக்கு. அந்த தண்ணி குடிச்சிட்டு தண்ணீர் விரதம் இருக்கிறதுனால நமக்கு பயங்கர வீக்னஸ் விரைவில் வருது. அப்போது மழை காலங்களில் ஒரு 10 குடம் 15 குடம் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. மழை தண்ணியை பிடிச்சி சேஃபாக வச்சுக்கிட்டு மழை தண்ணியை குடிச்சிட்டு தண்ணீர் விரதம் இருங்க. மழை தண்ணீரே உங்களுக்கு பசி எடுக்காத நிலையை கொண்டு வந்துட்டோம். மழை தண்ணியில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது. சரிங்களா? அதனால் நேரடியாக மழை நீரை பிடித்து வச்சுட்டு தண்ணீர் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக அருமையான சொல்யூஷன். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களை, சித்தர் பாடல்களை பார்த்துடலாம். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. வாழ்க வளமுடன். மிக மிக அருமையான பாடலுங்க, பலரும் இதை கேட்டிருப்பீங்க. நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து. அது என்ன களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி அப்படின்னா, நாம் பல மாயங்களில் சிக்கி மயக்கங்களில் சிக்கி உழன்று போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய நந்தி, அதாவது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விதைப்பை உற்பத்தியாகும் நந்தி என்னன்னா, ஒழுக்கத்தில் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கும் போது நம்முடைய ஆற்றலை மேலே வந்துடும் இல்லைங்களா. ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செய்யும்போது ஆற்றல் மேலே வந்து களிம்பு அறுத்தான் அருட்கண் வெளிப்பித்து, புரிஞ்சுதுங்களா. 48 நாள் விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்னாதுரி சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது அடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து காந்த தீட்சை கொடுக்காமையே உங்களுக்கு ஆயிரும் ஆக்டிவேஷன் ஆச்சுங்களா. ஏன்னா சிவமே நமக்குள்ள இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே அதுதான் சொல்கிறாரு, களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. இந்த களிம்பு அடுத்தது அருட்கண் விழிப்பிச்சதுக்கு அப்புறம் களிம்பு அந்த மாயை எல்லாம் நெருங்காத அளவுக்கு களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி ஆச்சுங்களா, பளிங்கு பவளம் போல நம்முடைய பதித்தான் பதியே இல்லாமல் அந்த சிவம் வந்து ஒரு முறை உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் அந்த மாயை திரையில் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு நமக்கு ஆற்றலை கொடுத்து எல்லாமுள்ள சிவமே நம்மளை காப்பாற்றுவார். முதல்ல நந்தி பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் உயிராற்றலை மேலே கொண்டு வர்றவருக்கு உதவுறாரு. மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாயையிலையும் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு எல்லாமுள்ள சிவம் நமக்கு உடனிருந்து உதவுறாரு அப்படின்னு மறுக்க படிக்கிற பாருங்க. களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொலி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. அடுத்ததுங்க, பதிப்பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து பதி பசு பாசம்னு 3 விஷயங்களை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம சித்தர்கள் மரபில். அதில் பதி அப்படிங்கிறது இறைவன், பசுங்கிறது நம்ம, பாசங்கிறது நம்ம வச்சிருக்கிற உலக பற்றுகள் ஆச்சுங்களா. அப்போது அதை பற்றி மிக ஆழமாக சொல்லியிருக்காரு, நான் படிக்கிற பாருங்க. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் இந்த 3 விஷயத்தில் பதியினை போல் பசு பாசம் அனாதி ஆச்சுங்களா. பதி பசு பாசத்தில் இந்த பதி மாறியே தான் அந்த இறைவன் எப்படி ஒரு அனாதியாக இருக்கானோ, நாதி ஆதியாக இறைவன் இருக்கிறானோ அதே போல் பசு பாசமும் அனாதி தான், புரிஞ்சுங்க. அந்த இறைவனிடம் இருந்து தான் நம்மளும் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறனால பசு பாசமும் அனாதி தான். பதியினை சென்று அணுகா பசு பாசம் ஆச்சுங்களா. நம்மளா வந்து இறைவனை நோக்கி போகாமலே இருந்தால் கூட பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. அப்போன்னா இறைவன் நம்மக்கிட்ட வரும்போது இந்த பாசம் பற்று எல்லாம் விடுபட்டு போயிடும். அது எப்போ நம்மக்கிட்ட இறைவன் வருவார்? நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நமக்கு தெரியும், ஐயா எனக்கு பெருசாக பக்தி எல்லாம் கிடையாது, இறைவன் மேலே அவ்வளோ இதெல்லாம் இல்லை, அப்போ நாம் வந்து எப்படி நான் வந்து முக்தி அடைங்கிறது எல்லாம் ரொம்ப என்னென்னவோ சொல்கிறாங்களே, அவ்வளோ பக்தியாக இருக்கேன், இவ்வளோ பக்தி நான் அப்படியெல்லாம் இல்லையே, நான் சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே. பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருந்தாலே எல்லாம் வல்ல இறைவனையும் உங்களுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க, விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா இறைவன் உங்ககிட்டயே வர்றான், புரிஞ்சுதுங்களா. அப்போ பதி அணுகும்போது இந்த போலி உலகத்தின் மேலே இருக்க பற்று எல்லாமே விலகி நாமே பதியாக மாறிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறதுனால பதி அணுகில் பசு பாசம் இல்லாதே. ஒழுக்கமாக வாழ்ந்தால் போதும், அவன் கூட வருவான் ஆச்சுங்களா. ஏன்னா ஒழுக்கம்தான் அவன், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப படிக்கிறேங்க. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. வாழ்க வளமுடன்.